சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நீர் மேலாண்மை, பேருந்துகளில் நெரிசல்களை தவிர்க்கும் புதிய வகை இருக்கைகள் போன்ற நவீன உத்திகளை லைன்ஸ் கிளப் கோயம்புத்தூர் சுப்பீரியர் கிளப் அமைப்பினர் உருவாக்கி அசத்தியுள்ளனர். இதில் பேருந்துகளில் நெரிசலான நேரங்களில் புதிய தொழில்நுட்ப வடிவிலான இருக்கைகளை பயன்படுத்துவதால் அதிக இடவசதி கிடைப்பதுடன் நெரிசலான ஆபத்தான பயணங்களை தவிர்க்க இயலும் என தெரிவித்தனர். மேலும் அன்றாடம் பயன்படுத்தும் நீரின் அளவை குறைப்பது, அவற்றை மீண்டும் பயன்படுத்தும் முறைகள் குறித்தும், பிளாஸ்டிக் கழிவுகளை ஒவ்வொரு வீட்டிலும் எவ்வாறு குறைத்து பயன்படுத்தலாம் என்பது குறித்தும் ஆலோசனைகளை கூறினர். எந்த விஷயம் பண்ணாலும் ஊக்குவிக்கிறதுக்கு 4 பேர் இருந்ததுனால தான் எந்த விஷயம் வந்தாலும் வெளியில் வரும். ஸோ எனக்கு ஊக்குவிக்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்கிறது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையாகவும் இருக்குது. எதுக்கு வேண்டி இந்த ப்ரெஸ் மீட் அப்படின்னா, இப்போது ஃபஸ்ட் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பொல்யூஷன், இதனுடைய ஸ்கேல், இதனுடைய பிளாஸ்டிக் பொல்யூஷனுடைய அந்த இன்டென்சிட்டி வந்துட்டு நம்மளுக்கு அந்தளவுக்கு தெரியாது. ஸோ நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம், யூஸ் பண்ணுறதுக்கப்புறம் கவரை தூக்கி வெளியில் வீசிடுறோம், அது 2 நாள் அப்படியே வெளியில் போயிடுது. ஸோ இதை பற்றி நம்ம அவேர்னஸ்ஸும் நமக்கு அதிகமாக கிடையாது. ஒரு சின்ன ஒரு டேட்டா இருக்குங்க, இது வரைக்கும் 1930 இன்றைக்கு வரைக்கும், இப்போ பிளாஸ்டிக் எவால்வ் ஆன வருஷத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9 பில்லியன் டன், 1 பில்லியன்னா 100 கோடிங்க, 9 பில்லியன் டன் பிளாஸ்டிக் கழிவுகள் இந்த பூமியில் வந்து சுற்றிகிட்டு இருக்கும். ஏன்னா பிளாஸ்டிக் ஒன்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சுன்னா அது பூமிக்குள்ளேயே தான் இருக்கும், ரீசைக்கிள் பண்ண முடியாது. 9 பில்லியன் டன் பிளாஸ்டிக்னால் நீங்கள் நினச்சி பாருங்கள் எவ்வளோ ஒரு விஷமான விஷயத்தை வந்து நம்ம பூமியில் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு. ரெண்டாவது, ஒவ்வொரு வருஷமும் 30 மில்லியன் டன், 300 மில்லியன் டன் பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம கன்சியூம் பண்ணுறோம். அதில் 8 மில்லியன் டன் வந்துங்க நம்மளுடைய கடலில் போய் கலந்துருது. 8 மில்லியன் டன் கடலை கலக்குறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அதில் 50%, 8 மில்லியன் டன் 50% வந்து சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக், நம்ம வேண்டான்னு சொல்லி சில செகண்டில் தூக்கி போகிற பிளாஸ்டிக்ஸ் தான் அதில் இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம கடலில் கலக்கிற பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே காலப்போக்கில் வந்துட்டு மைக்ரோ பிளாஸ்டிக்ஸாக மாறிடும். மைக்ரோ பிளாஸ்டிக்ஸாக மாறி சின்ன சின்ன துகள்கள் கண்ணுக்கே தெரியாத மாதிரியானது அப்படியே கடலில் வந்துட்டு அப்படியே வந்துட்டு நம்ம கடல் நீருக்குள்ளே ஊடுருவி இருக்குது. அது வந்துட்டு நம்மளோட கடல் வாழ் உயிரினங்களை மிகப்பெரிய அளவில் பாதிப்பு பண்ணிகிட்டு இருக்குங்கிறது மிக எல்லாத்துக்கும், எல்லா சயின்டிஸ்ட்டுக்கும், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், எல்லா கவர்மெண்ட்டுக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் பிளாஸ்டிக் எப்படி அவாய்ட் பண்ணுறதுங்கிறது தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷமும் 8 மில்லியன் டன் பிளாஸ்டிக்ஸ் கடலுக்குள்ளே கலக்குதுன்னா அதோட இன்டென்சிட்டி பற்றி நம்ம அட்ரஸ் பண்ணித்தான் ஆகணும். இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த 8 மில்லியன் டன் அந்த பிளாஸ்டிக்லேருந்து மைக்ரோ பிளாஸ்டிக்ஸாக கன்வெர்ட் ஆகிறது எல்லாமே மீன்கள் மூலமாக, மீன்கள் வந்து உண்டு அது வந்து தெரியாது. ஸோ மீன்களுடைய உணவு சங்கிலிக்குள்ளே அந்த போயிடுது. அதை திருப்பி நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கே வந்துட்டு திருப்பி அந்த ஃபிஷ் ஃபுட்லேருந்து நமக்கே வந்துட்டு மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் நம்மளுடைய உடம்புக்குள்ளேயே வந்து சேருது. அந்தளவுக்கு பிளாஸ்டிக்னுடைய விஷத்தன்மை வந்து நம்மளுடைய பூமியை வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு பாதிப்பு பண்ணிகிட்டு இருக்குது. கடல் மட்டும் இல்லை, பூமியிலையும் சரி, மண்ணுக்குள்ளே எங்கே தோணுனாலும் பிளாஸ்டிக் தான் இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு பிளாஸ்டிக் எரிக்கிறாங்க, அதுவும் வந்துட்டு காற்றுல கலந்து அதை ஒரு பெரிய பாதிப்பு பண்ணிகிட்ருக்கு. இந்த மாதிரி மிகப்பெரிய லெவலில் பண்ணிகிட்டே தான் இருக்குது. ஸோ இப்போ 67% நம்மளுடைய ஃபிஷ் ஃபுட்டில் வந்துட்டு கடல் உயிரினங்கள் சாப்பிட்ற இதில் வந்து 67% வந்துட்டு பிளாஸ்டிக்னுடைய கொஞ்சமாவது பிளாஸ்டிக் மைக்ரோ பிளாஸ்டிக்ங்கிறத கலந்துருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இது அந்தளவுக்கான ஒரு விஷயம். சரி யோசிப்போம், ஓகே இதெல்லாம் ரீசைக்கிள் பண்ணிக்க வேண்டியது தானே, இத்தனை பிளாஸ்டிக் இருக்குது அதில் ரீசைக்கிள் பண்ணிக்கிறோன்னு சொல்லி தான் நம்ம தூக்கி வீசிகிட்ருக்கோம். பிளாஸ்டிக் பொறுத்த வரைக்குங்க ரீசைக்கிள் பண்ணுறங்கிறது அவ்வளோ ஒரு அட்வைசபிளே கிடையாது. ஏன்னா ஒரு பிளாஸ்டிக் ஒரிஜினல் ஒரு வெர்ஜின் பிளாஸ்டிக் ஒரு ப்ராடக்ட் செஞ்சிட்டிங்கன்னா அது நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக தூக்கி வீசுறோம்னா ரீசைக்கிள் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது ரீசைக்கிள் பண்ணலாம், 2 தடவை ரீசைக்கிள் பண்ண முடியும். அது டவுன் கிரேடாக தான் இருக்கும், அதான் டவுன் கிரேடிங் தான் சொல்லுவாங்க, ரீசைக்கிளிங்கிறது கிடையாது. ஒரு ஒரிஜினல் குவாலிட்டியிலேருந்து ஒரு லோ குவாலிட்டி பிளாஸ்டிக்ஸை செய்ய முடியும், அதுலேருந்து ஒன்றாக்கா வந்து ரீசைக்கிள் பண்ணால் இன்னும் ஒரு லோ குவாலிட்டி பிளாஸ்டிக்ஸை செய்ய முடியும். அது 2 இதோட முடிஞ்சிடும், அதுக்கு மேலே அதை ரீசைக்கிள் பண்ண முடியாது. அப்போ என்ன அர்த்தம், ஒன்ஸ் பிளாஸ்டிக் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சுன்னா இந்த பூமிக்குள்ளேயே தான் இருக்கும், அதை தாண்டி நம்ம வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. 100 வருஷங்கள், 200 வருஷங்கள்னு இந்த மாதிரி நம்ம பூமிக்குள்ளேயே பிளாஸ்டிக் இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது வந்து மக்கி போகும் இல்லையா, அது வரைக்கும் அது மக்கி போகாது. அதுக்குள்ளே நம்மளோட உயிரினங்கள், நம்மளுடைய பயோஸ்பியரில் இருக்கிற உயிரினங்கள் எல்லாத்தையுமே வந்து அது மிகப்பெரிய லெவலில் பாதிப்பு பண்ணிகிட்டே தான் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு அட்ரஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம என்ன பண்ணுறோம், சரி ஓகே சரி இப்போ இப்படித்தான் இருக்குது, சரி இந்த மாதிரி பொல்யூஷன் ஆகுதுங்கிறோம், அது சரி ஓகே இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயங்கள்ல நம்மளுடைய சிங்கிள் யூஸில் என்னென்னலாம் கம்மி பண்ணலாம், எப்படி எப்படியெல்லாம் கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குங்க. எக்ஸாம்பிளுக்கு